கலர்ஸ் புது ஃபேஷனோட அடி சென்னை சில்ஸ்ல இந்த பொங்கல ஓஹோனு கொண்டாடுங்க. டி சென்னை சில்ஸ் ஸ்ரீநகர் வேளச்சேரி க்ரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் சிறுத்தை தாக்கி பலியான சிறுமியின் உடல் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டு சொந்த ஊருக்கு எடுத்து செல்லப்படுகிறது. குழந்தையை இழந்து பரிதவிக்கும் பெற்றோரை ஆறு தழுவி கண்ணீருடன் ஆட்சியர் ஆறுதல் கூறியது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. விவரங்களை செய்தியாளர் அனீஷ் வழங்கிட கேட்கலாம். அனீஷ் வணக்கம், மேலும் விவரம். பிரியங்கா வணக்கம். நேற்று முன்தினம் பந்தலூர் ஏலமன்னா பகுதியில் சிவகுமார் என்பவரின் குழந்தை நான்சி என்பவரை வந்து சிறுத்தை தாக்கி பலியானார். இந்த சம்பவத்துக்கு இந்த நீலகிரி மாவட்டம் மிகவும் சோகத்தில் ஆழ்ந்துள்ள இந்த நிலையில் நான்சியின் உடலானது பிரேத பரிசோதனைக்கு பிறகு இந்த அவர்களின் சொந்த மாநிலமான ஜார்க்கண்ட் மாநிலத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. சிறுமியின் உடலானது அவர்களின் உறவினர்களோடு கோவை வரை தரை வழியாக ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து விமானம் மூலம் சென்னைக்கு கொண்டு செல்ல உள்ளதாகவும், சென்னையிலிருந்து ராஞ்சி வரை விமானம் மூலம் கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து மீண்டும் தரை வழியாக அவர்களுடைய சொந்த ஊருக்கு கொண்டு செல்லப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் ராஞ்சியிலிருந்து இவர்களுக்கு எந்த விதமான இடையூறும் ஏற்படாமல் இருக்க ராஞ்சி மாவட்ட ஆட்சியரிடம் இது குறித்து பேசப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் அருணா அவர்கள் தெரிவித்துள்ளார். மேலும் குழந்தையின் உடலை பார்த்து கண் கலங்கிய மாவட்ட ஆட்சியர் குழந்தையின் பெற்றோரை ஆரத்தழுவி மன்னிப்பு கேட்டதோடு மட்டுமல்லாமல் தன்னால் இயன்றதை செய்துள்ளேன் என கூறியது அங்கிருந்தவர்களை நிகழ்ச்சியில் ஆழ்த்தியது. பிரியங்கா, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.